சென்னையில் கத்தி குத்துக்கு ஆளான மருத்துவர் பாலாஜி தாம் நலமுடன் உள்ளதாக வீடியோ வெளியிட்டிருக்கிறார். அதனை பார்க்கலாம். மொபிலைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஹார்ட்டு இது மட்டும் செக் பண்ண அதுவும் பண்ணிக்க போகிறோம். பேஸ் மேக்கரில் இருக்கிறனால பேஸ் மேக்கரும் செக் பண்ணியிருக்காங்க. எக்கோ கார்டியோகிராமும் நேற்று பண்ணியிருக்காங்க. இன்ஜுரிஸ் எல்லாம் ஃபியூச்சர் போட்டுக்கிறதுனால அது ஆன்டிபயோட்டிக்ஸ் கிடைக்குது, இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கிறாங்க. இப்போ நீ எப்படி இருக்க பாலாஜி? ஸ்டேபிளாக இருக்கேன். இன்றைக்கி மொபிலைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஹார்ட்டு இது மட்டும் செக் பண்ண வேண்டியிருக்கு, அதுவும் பண்ணிக்க போகிறோம். பேஸ் மேக்கரில் இருக்கிறதுனால பேஸ் மேக்கரும் செக் பண்ணியிருக்காங்க. எக்கோ கார்டியோகிராமும் நேற்று பண்ணியிருக்காங்க. இன்ஜுரிஸ் எல்லாம் ஃபியூச்சர் போட்டுக்கிறதுனால அது ஆன்டிபயோட்டிக்ஸ் கிடைக்குது, இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கிறாங்க. இப்போ நீ எப்படி இருக்க பாலாஜி? ஸ்டேபிளாக இருக்கேன். இன்னும் சென்னை கிண்டியில் அரசு மருத்துவமனையில் நேற்று தாக்குதலுக்குள்ளான மருத்துவர் பாலாஜி தற்போது நலமுடன் இருப்பதாக அவர் வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் தனக்கு அளிக்கக்கூடிய சிகிச்சைகள் குறித்தும் அவர் எடுத்து பேசியிருக்கிறார். அதோடு தாம் நலமோடு இருப்பதாகவும் உணவு உட்கொள்வதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். சக மருத்துவர்களுடன் அவர் கலந்துரையாடக்கூடிய அந்த காட்சிகளும் வெளியாகியிருக்கிறது. நலமாக உள்ளதாகவும் தான் உணவு உண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார்.